हाय फ्रेंड्स, वेलकम टू अगत्यन चैनल। இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி டிஷ் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இனிப்பு அடை செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசி, அதே மாதிரி ஒரு கப் வந்து துருவிய கிழங்கு. அரிசி பார்த்திங்கன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம், 1 கப் துருவிய தேங்காய், 7 ஏலக்காய் பொடி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த புழுங்கல் அரிசியும் கிழங்கும் நல்லா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கிட்டால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா, ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். கொஞ்சம் குற குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். மாவு அரைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்து வெல்லம் காய்ச்சி சேர்க்குறனால மாவு கொஞ்சம் தண்ணி ஆகும். வெல்லம் பார்த்திங்கன்னா உடச்சி வச்சுருக்க வெல்லம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கிறேன். இப்படி காய்ச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது கல் மண் இருந்தால் அடியில் தங்கிடும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி காய்ச்சி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து 1 கப் தேங்காய் துருவல், 7 ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் இனிப்பு நல்லா தெரியும். இப்போ காய்ச்சி வச்சுருக்க வெல்லம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இனிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்த அப்புறம் கலந்து விட்டுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. படை ஊற்றிக்கலாம். இனி படை ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கலந்து வச்சுருக்க மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பேன்லேயும் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் தோசை தவாவில் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மாவு ஊற்றினீங்கன்னா ஒட்டாமல் வரும். அடுப்பு வந்து கம்மி தீயிலே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சு, மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இது வந்து கிழங்கு சேர்த்துருக்கனால அடை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பொறுமையாக தான் திருப்பி போடணும். இப்போ எல்லா அடையும் திருப்பி போட்டாச்சு, நல்லா செவந்ததும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிழங்குல அடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கு சேர்க்குறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அடை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் அடை எடுத்துடலாம்.
மரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.